உங்க ஃபேவரட் பெர்ஃப்யூம்ஸ் இப்ப அட்டகாசமான விலையில ஸ்டைலா gift கூட பண்ணலாம் சென்ட் வாக் இது வந்தாச்சு Milky Mist quality and tasty dairy products for every Indian பட்டம் தூக்கி சென்ற ஒரு சகோதரன் இந்த பட்டம் உங்களை இழுத்து கொண்டு போனது அது எப்படி சாத்தியப்பட்டது உங்களை இழுத்து கொண்டு போறேன்னு தெரிஞ்சுமே நீங்கள் தப்பிக்கொள்ள முயற்சி செய்யல நான் எல்லாரும் கை விட்டு எனக்கு தெரியல பட்டம் ரெண்டையும் தூக்கவும் நான் கை விட என்னோட கை விடுவடையில உங்களை பின்னால் எத்தனை பேர் இருந்தவ கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட அதுக்கப்புறம் நான் மேலே போன அப்புறம் என்னோட கூட அந்த நண்பர்கள்லாம் சொல்லிச்சு நீங்கள் கை விடாத நான் உங்களை என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி நான் பிடிச்சிட்டு நின்றும் நான் கீழே வந்துட்டு நினைச்சு தான் கையை விட்டேன் 30 அடி உயரத்தில் இருந்து நீங்கள் கையை விட வேண்டிய ஒரு நேரம் ஏன் வந்தது கீழே வந்து விழுந்த பிறகு என்ன நடந்துச்சு கீழே வந்து விழுந்த அப்புறம் நான் செய்ய நினைவில்லை என்ன நடந்து என்னுடைய எண்ணெயை தூக்கின மேலே கொண்டு போன பட்டத்தின் அளவு 15 அடி உயரம் வரும் 8 அடி அகலம் வரும் எவ்வளவு நாள் செண்டிச்சு இந்த பட்டத்தை தயாரிக்கிறது உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலகத் தமிழர்களை பிகைன் வூட்ஸ் ஊடகத்தின் ஊடாக நாம் இந்த ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கிறோம் நாம் இப்பொழுது இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்தில் புலோலி என்கின்ற பகுதியில் இருக்கின்றோம் எனக்கு அருகிலே நண்பர் மனோகரன் இருக்கிறார் மனோகரனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அண்மையில் ஒரு செய்தி உலகம் முழுவதும் வைரலாக இருந்தது பட்டம் தூக்கி சென்ற ஒரு சகோதரன் மனோகரன் பட்டங்கள் பல வகை இருக்கிறது ஒன்று படித்து பெறுகின்ற பட்டம் இது வேறு பட்டம் இது இலங்கையிலே மட்டுமல்ல தமிழர்கள் இருக்கின்ற இடங்களில் பொதுவாக இந்த பட்டங்கள் அவர்களுடைய பொழுதுபோக்காக மட்டுமல்ல ஒரு வகை ஒரு கலாச்சார அடையாளமாக கூட ஒரு கொண்டாட்டமாக இந்த பட்டம் விடுதல் என்பது ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஒரு வகையில் அவர்களுடைய உணர்வுகளை சாந்தப்படுத்துவதற்கு அல்லது ஒருமுகப்படுத்துவதற்கு பொழுதுபோக்கிற்காக என்று பல காரணங்களுக்காக தமிழர்கள் இந்த பட்டத்தை விடுகிறார்கள் பட்டங்கள் பல அளவுகளில் இருக்கும் வணக்கம் மனோகரன் வணக்கம் இந்த பட்டம் உங்களை இழுத்து கொண்டு போனது அது எப்படி சாத்தியப்பட்டது ஏன் நீங்கள் ஆரம்பத்திலேயே பட்டம் உங்களுடைய சக்திக்கு அப்பால் பட்ட வகையிலே உங்களை இழுத்து கொண்டு போறேன்னு தெரிஞ்சும் ஏன் நீங்கள் தப்பிக்கொள்ள முயற்சி செய்யல நான் தான் பட்டத்துக்கு முன்னுக்கு நான் தான் நின்று நின்றது மற்ற எல்லாம் பின்னுக்கு நின்றோம் இப்போ நான் எல்லாரும் கை விட்டு எனக்கு தெரியல பட்டம் ரெண்டையும் தூக்கவும் நான் கை விட என்னோட கை விடுவடையில அதுக்கப்புறம் ஒரு காத்தா கூட வந்து மேலே தூக்கிக்கிட்டு போட்டு உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் இருந்தவ கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இருந்த அதுக்கப்புறம் நான் மேலே போன அப்புறம் என்னோட கூட அந்த நண்பர்கள்லாம் சொல்லிச்சு நீங்கள் கை விடாத நான் உங்களை என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி நான் பிடிச்சிட்டு நின்றும் நான் கீழே வந்துட்டு நினச்சி தான் கையை விட்டேன் 30 அடி உயரத்துலேயும் தான் கையை விட்டேன் அந்த 30 அடி உயரத்தில் இருந்து நீங்கள் கையை விட வேண்டிய ஒரு நேரம் ஏன் வந்தது நீங்கள் கொஞ்சம் கிட்ட திரைக்கு கிட்ட வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு முடியலை நான் கீழே வந்துட்டு நினச்சி தான் கையை விட்டது இல்லை ஏன்னா நான் கீழே வந்துட்டு நினச்சேன் கையை விட்டேன் இல்லாடி கை விட்டுருக்க மாட்டேன்னு கீழே வந்து விழுந்த பிறகு என்ன நடந்துச்சு கீழே வந்து விழுந்த அப்புறம் நான் சுய நினைவில்லை நடந்து நாரி பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்தேன் இப்போ 3 மாதத்துக்கு என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது எங்களோட குடும்ப நிலை கஷ்டமான நிலை நாங்கள் கடை வச்சுக்கிறோம் மந்தியமாக இல்லை அப்பா கண் பார்வை இல்லை கை ஒன்றும் இல்லை அதாவது மற்ற வாழ்வுந்த அக்கௌண்ட் இருக்கிறா 4 பிள்ளைகளோட அவள் நாங்கள்லாம் பார்க்குறோம் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு இப்போ அதை நினைச்சு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது அதை நினைச்சால் என்னால் என்ன செய்கிறேன்னு இது மாதிரியான ராட்சத பட்டம் ஏற்ற இனிமே முயற்சி செய்கிறாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படி பட்டத்தில் இனிமே இந்த யாருமே ஏற்றக்கூடாதுன்றா என்னுடைய கணிப்பு என்ன இப்படி இந்த பட்டத்தில் ஏற்றி நான் தப்பின மாதிரி மற்ற யாரும் தப்பில்லை இனிமேல் இது பட்டம்ன்ற சொல்லிக்கொண்டில்ல நான் நின்ற தூரத்திலே இந்த அறுத்திருந்தாலும் என்னுடைய கதையும் முடிந்திருக்கு இந்த பட்டம் ஏற்றுற இந்த கலாச்சாரம் உங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து தெரிய வந்துச்சு நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி பட்டம் ஏற்றுறதுல ஆர்வமாக இருக்கிற நீங்களா ஏன்னா பட்டம் நான் ஏற்றுறதுக்கே போகிறேயில்ல அன்றே தான் நான் இந்த பட்டம் ஏற்றினேன் நான் எங்களோட படிக்க பட்டம் ஏற்றுறேன் வருஷம் நாங்கள் ஏற்றுறையில நான் கடையில் நினைக்கிறேன் நாங்கள் போய் பட்டம் ஏற்றுற அந்த கலையோட சம்பந்தமே இல்லாமல் அன்றைக்கு போய் நண்பர்களோடு சேர்ந்து இந்த பட்டம் ஏற்ற வெளிக்கிட்டதால் இந்த விபத்து வந்திருக்கு முதன் முதலாக நீங்கள் அப்படி பட்டம் உங்களை காவிக்கொண்டு கிட்டத்தட்ட 120 அடிக்கு மேலே அல்லவா
120 அடிக்கு மேலே உங்களை இழுத்து கொண்டு போகிறது என்ற அந்த காணொளி பல ஊடகங்கள் வாயிலாக நீங்களே ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, வர வர ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. அதை உங்களுக்கு நிகழ்ந்த அந்த சம்பவத்தை செய்தியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன தோணுகிறது மனதில்? அதை நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு பார்த்தால் ஏதோ எல்லாம் செய்யும், அதனால் நான் பெருசாக பார்க்குறீங்கள. இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? என்னுடைய உடல்நிலை மோசமாக தான் இருக்கின்றமோ, என்ன கிணறு நடக்க முடியாது, நாரி குத்துவாது, மூன்று மாதம் என்னால் ஒரு வேலையும் செய்யலாம், அதுக்கு பிறகும் வேலை செய்யலாமோ இருக்கையில் என்னால் அது முடிஞ்சால் உதவி செய்தால் செய்யுங்கள். என்னுடைய அப்பாவுக்கும் கையும் இல்லை, கணம் தெரியாது, ரெண்டு கண்ணும் கையில் இருக்கின்றார். இந்த உங்களோட நண்பர்கள் இந்த மாதிரி இந்த பட்டங்கள் கட்டி இந்த ஊரில் என்ன மாதிரியான பட்டங்கள், இந்த அளவில் இந்த பட்டங்கள் கட்டினம், அது சம்பந்தமாக சில தகவல்களை தாங்க உங்களுக்கு தெரிஞ்சுது? என்னுடைய எண்ணெயை தூக்கின மேலே கொண்டு போன பட்டத்தின் அளவு 15 அடி உயரம் வரும், 8 அடி அகலம் பெறும் மாட்டேன், அதுக்கு பின்னாடி இந்த பட்டம் ஒரு 8 அடி பட்டம் பெறும். உங்களோட அறிவு கட்டிய வகையில் இந்த ஊரில் எத்தனை வயசுலேருந்து இந்த பட்டம் விடுறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க? 15 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பட்டம் ஏற்றுறாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? உங்களை பிள்ளைகள் இருக்கணுமா? எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிற பொம்பளை பிள்ளை, அப்போ 3 வயசு. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஏன் சாதாரண அளவில் எல்லோரும் கட்டுற மாதிரி சின்ன சைஸில் பட்டங்கள் கட்டி விட்டுக்கலாம் தானே, ஏன் இந்த ராட்சத பட்ட ஆசை வந்துச்சு? சத்தையில் பட்டம் கடையில் நிற்கின்றன, எங்களை ஒரு படியில்லாமல் கட்டுறவங்க பட்டம். வளமையாக இந்த இடத்துல இந்த மாதிரியான ராட்சத பட்டங்கள்ல என்ன அளவுகளில் இருக்கும்? இதை விட பெருசாக தான் வர பட்டங்கள் தான் ஏற்றுறோம். இந்த முறை அவன் சின்ன பட்டம் ஏற்றினேன். இது சின்ன பட்டம், மின் விளக்குகள் எல்லாம் போட்டு ஒரு காலத்துல லைட் பட்டம் எல்லாம் வழக்கம் இருக்காங்க. அன்றைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு என்ன நினைவு இருக்கு, அதை சொல்லுங்க. இந்த பட்டம் ஏத்தேக 40-45 பேர் நண்டு ஏத்தினாங்க. நான் வீட்டை வேறு என்னுடைய வீட்டிலேருந்து வந்தேன்னு இருந்தபோது என்னை மறைத்து கூப்பிட ஏற்றின பட்டம் ஏற்றி ஆக்கையில் வாங்க ஏற்றுவோண்டு கூப்பிட ஏற்றின அப்புறம் இந்த இப்படி பிரச்சனை வந்துட்டுருந்தேன். சுமார் எத்தனை பேர் அன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இந்த ராட்சத பட்டத்தை ஏற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள்? 40-45 பேர் சென்றோம். இந்த பெரிய ராட்சத பட்டத்தை எந்த மாதிரி இடத்துல வைத்து ஏற்றுவதற்கு வசதி இருக்கும்? இந்த அந்த தோட்டக்காணிகள் பெரிய வயல்வெளிகள் அந்த இடத்துலலாம் ஏற்றுவீங்க? இது தனியே ஏற்றலை, இதுக்கு பின்னாடி ஒரு பட்டம் விட்டு தான் தோட்ட வழியில் வச்சு ஏற்றினாங்க. இதற்கு துணையாக இன்னொரு பட்டம் பறந்து கொண்டிருக்கும். எவ்வளவு நாள் செண்டிச்சு இந்த பட்டத்தை தயாரிக்கிறதுக்கு? 10 கிட்ட 1 கிழமை பிடிச்சிருக்கும், 1 வாரம் பிடிச்சது. பட்டத்தினால் தூக்கிச் செல்லப்பட்டு மயிரலையில் தப்பிக்கொண்ட இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்தின் புலோலி என்ற பகுதியில் இருக்கின்ற மயூரனுடைய அந்த திகில் அனுபவங்கள் தொடர்பான ஒரு நேர்காணலை உங்களுக்காக தந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து முகுந்தன், நன்றி, வணக்கம். உங்க ஃபேவரட் பெர்ஃப்யூம்ஸ் இப்ப அட்டகாசமான விலையில ஸ்டைலா கிஃப்ட் கூட பண்ணலாம், சென்ட் வாக் இது வந்தாச்சு. Milky Mist, quality and tasty dairy products for every Indian.